ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, வெல்கமிங் கல்லா கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ், இன்னைக்கு வந்து நம்ம PRR ல வந்திருக்கோம், ரிவ்யூக்கு பதிலா ப்ரிவ்யூல வந்திருக்கோம். ப்ரிவ்யூ ரெமடி ரகலை. சோ சார், PRR ஷோல வந்துட்டு நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு இது கொண்டு வந்திருக்கேன். ஓ டாக்டர், நீங்களாம் வணக்கம் டாக்டர், உங்களை பார்க்காம போயிட்டு டாக்டர். பேஷண்ட் கொல்கட்டான ஒருத்தவங்க வந்திருக்காங்க இப்ப டாக்டர், அவங்களுக்கு இந்த SRH சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர், அதுக்கு ஏதாவது மருந்து வச்சிருக்கீங்களா, ஏதாவது பண்ணலாமா டாக்டர்? அடி அடி அடிக்கிறாங்களா, வலி வலின்னு வலிக்குதான் டாக்டர், அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா டாக்டர்? இந்த குவாலிஃபயர் 1 இல்ல. ஆமா, அவர் என்ன சொல்ற, இது ஹெடோ கிளாசனோ ஃபோபியா அப்படின்னு ஒரு ஃபீவர் ஒண்ணு ஓடி நிறுது, ஹெடேக். அந்த ஹெட்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், அது ஒரு ஹெடேக், அது வித்தியாசமான ஒரு ஹெடேக். அதுக்கப்புறம் அது வந்து நீ கிளாஸ்ல பயப்படுற மாதிரி பயப்படுறதுக்கு கிளாஸ் ஒருவர், ரெண்டுமே சைக்கலாஜிக்கல் ஃபியர். இது நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க மிஸ்டீரியா அப்படின்னு நீங்க ஒரு மருந்து அவங்களுக்கு காட்டணும். அது என்ன மிஸ்டீரியானா, நாலு ஓவர் ரெண்டு மிஸ்டீரி ஸ்பின் பண்றாங்க பாருங்க ரெண்டு பேரு, அதுதான் மருந்து, ட்ரைஸ் அ டே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி மனசை தேதிக்க வேண்டியதுதான். இதுதான் மெயின் பேட்டில். ஓகே, ரைட் ரைட் சார். உண்மையாவே வந்து இந்த மேட்ச் வந்து ரெண்டு சைட்லயே பாத்தீங்கன்னா, KKR-உம் சரி SRH-உம் சரி, டூ டிசர்விங் டீம்ஸ். ஏன்னா வந்து இந்த டாப் டூக்கு வந்து உண்மையாவே இந்த சீசனை யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு டீம் தான். ஒரு சைடு SRH இந்த விஷயத்தையும் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க, ஒரு சரியான அடி அடி அடிச்சு 260-280 ஈஸியா. இந்த பக்கம் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த KKR வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நாங்களும் அதே மாதிரி ஆடுறோம்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம சுனில் நாராயணை வச்சு செஞ்சுரிகளா போட்டு அப்படிதான் அவங்க இந்த டோர்னமெண்ட்லயே வந்து அவங்களுடைய இம்பாக்ட மேஜரா கிரியேட் பண்ணாங்க. சோ ரெண்டு பேருடைய டாப் ஆர்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் அவங்களோட பவுலிங் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. எங்கேயாவது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த கிளாஷ் ஓவராலா? ரியல் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துல இருக்கும். ஒண்ணு வந்து கேப்டன், நீங்க எடுத்தீங்கன்னா போலிங்ல மட்டும் நீங்க பார்க்கும்போது போலிங் ரிசோர்சஸ் வந்து ஹைதராபாத்துக்கு KKR அளவு கிடையாது. இவங்க ரெண்டு ஜெயண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ட்வின் டவர் மாதிரி ரெண்டு இருக்கு, ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். அந்த 8 ஓவர் தான் டிசைட் பண்ணுவாங்க மேட்ச. ஐ திங்க் ஸ்லைட்லி இன் ஃபேவர் ஆஃப் KKR தான் எனக்கு தோணுது. நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க ஃபினாமினல் கேப்டனு பிகாஸ் அவங்களோட KKR-ஓட ரிசோர்சஸ் போலிங்ல கம்மியா வச்சுட்டு ஆனா அதை டெவலப் பண்ணுங்கிறாரு பேட் கமின்ஸ் கேப்டன்சியில. அந்த ஸ்லோ பவுன்சர்ஸ் டெக்னிக்கை வந்து கத்து கொடுத்து எல்லாரையும் பிரில்லியண்டா ஸ்லோ பவுன்சர்ஸ் போட்டு பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் வந்து கப் பண்ணினே இருக்காங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு பேட் கமின்ஸ். ஐ திங்க் இந்த தோனி அளவுக்கு பிரில்லியன்ஸ் நம்ம சொல்லலாம்னா அது பேட் கமின்ஸ் தான் இந்த ஹோல் IPL. இந்த சைட்ல ஸ்ரேயஸ் என்ன பண்றாரு, லோ டோட்டல், அவங்க ஒரு 100-120 ஆல் அவுட்னா கூட சுனில் நாராயணன் வருண் சக்கரவர்த்தியை 21st ஓவர் எடுத்துனாரு. அது என்ன பிரெயின் எனக்கு புரியல. இப்ப சுப்மன் கில்லோட மோசமா இருந்தாலும் பண்ண முடியும் கேப்டன்சி, இந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்றாரு. The first striking difference என்ன நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன்சி, அந்த ஒரு ஃபேக்டர். பட் ஒரு ரொம்ப சுமார் கேப்டனே போறோன்ற அளவுக்கு ஒரு 8 ஓவர் போடுறாங்க ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ், அது ரணகலம். அவங்கள நீங்க 9 out of 10 மேட்சஸ் நீங்க சகம் மைதான் ஆகணும், அடிக்க முடியாம டெஸ்பரேட்டா. மேபி அபிஷேக் சர்மாவே சுனில் நாராயண ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சு நான் பாத்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல, பட் டோட்டல் டொசைல் அண்ட் டோட்டல் பேட்டிங் விக்கெட் வந்து அது நடக்கும். மைல்டஸ்ட் சப்போர்ட் ஃபார் போலர்ஸ் இருக்குன்னா KKR கிளியர் அட்வான்டேஜ் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பேட்டிங்னு பார்க்கும்போது இங்க ஒரு சுனில் நாராயண் இருந்தா அங்க ஒரு அபிஷேக் சர்மா, ரைட் லெப்ட் பேரலல் அப்படியே, இங்க ஒரு கிளாசன் இருக்கா, இங்க ஒரு ரசல் இருக்கு, ஆண்டர் ரசல் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பேட்டிங் வந்து செமஸ்டரா ரெண்டு பேரும், போலிங் வந்து கிளியர்லி சுப்பீரியர் KKR. அதான் சார். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி எப்படி வந்து SRH-ஓட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பரா அங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அண்டர் பேட் கமின்ஸ், அது நட்ராஜனா இருக்கட்டும், அவருடைய தி பெஸ்ட் இல்லைனாலும் கூட அவர் வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்றது, அவருடைய யாக்கரை மட்டுமே நம்பிட்டு இருந்த இவரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ற, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்லோ பவுன்சஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாத்துலயுமே வந்து அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவல வந்து அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா KKR-உடைய ஸ்பின் சூப்பரா இருக்குது. SRH-உடைய ஸ்பின் வந்து
அவ்வளவு சூப்பரா இல்லாதது வந்து அகைன்ஸ்ட் கேகேஆர் பேட்ஸ்மேன் ஒரு பெரிய மைனஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எல்லாம் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ்ல கண்ணாப்பணம் தூக்கி அடிக்கிறவங்க இல்ல. சோ ஒரு நல்ல ஸ்பின்னர் இப்ப ரஷீத் கான் இருந்தார், எஸ்ஆர்எச்ல இருந்தாருன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் மேட்சிங் போலிங். இப்ப வில்லியே ஷாபாஸ் தான் வந்து ஏதோ ஒன்று போடுறாரு. மார்க்கண்டேயா முதல்ல எடுத்திருந்தாங்க, அக்யூரேட்டா போட்டுருந்தார், பட் அவர் அப்புறம் எடுக்கிறது இல்ல. சோ இவங்களுடைய ரெண்டு ஸ்பின் இருக்கு இதுல. சி கிளாசன் பிளே வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் ஒரு சினாரியோ வந்ததுன்னா அது அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மேட்சா இருக்கும். பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் அது. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயர் பிரில்லியண்டா இருந்தா பவர் பிளேக்குள்ள ரெண்டு மிஸ்டேக்ஸ் எடுத்து வரணும். அப்படி டிராவிஸ் ரிட்டன் அபிஷேக் சர்மா கண்ட்ரோல் பண்ணணும். வெறும் ஃபாஸ்ட் பாலர்லாம் போட்டு இந்த தேங்காய் உடைக்கிறது ரசல் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்க, பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் போகும் அந்த மாதிரி அடிப்பாங்க. பட் சி ரெண்டு போலர்ஸுமே இப்போ சுனில் நாராயண் எடுக்கணும்னா புவனேஸ்வர் குமார் ஸ்விங் டைம்ல வந்தாருன்னா ஸ்விங் ஆச்சுன்னா சுனில் நாராயண் டேஞ்சர். அதே மாதிரி டிராவிஸ் செட்டுக்கு போடும்போது இவங்க ஆப்போனன்ட் சைட்ல யார்க்கர் ஸ்ட்ரைட் ஆன் டு தி ஃபுட் டோக் ரஷர் அது போடுறாங்க வச்சுங்க. அது இப்போ அவர் பேர் என்ன ராணா, என்ன ராணா, ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா இன்டெலிஜென்ட்டா போடுறது, ஃபாஸ்ட் போலிங் இன்டெலிஜென்ட்டா போடுறது. அவர் ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கு டிராவிங் செட்டை அதை பார்க்கும்போது. ஆர் தே வில் ஹேவ் டு ஹர்ஷர் இன் தி மிஸ்ட்ரி ஸ்பின் சுனில் நாராயண் ஆர் வருண் சக்கரவர்த்தி சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு தோணுது எனக்கு இந்த இந்த மாதிரி ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது. ஏன்னா வந்து கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்ல எஸ்ஆர்எச் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அவங்க அங்கேயே மேட்ச் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரு ஏழு எட்டு ஓவர் நான் மிடில் ஓவர்ஸ்ல கூட சுனில் நாராயணையும் வருண் சக்கரவர்த்தியும் பொறுமையா அடிக்கிறேன்னு சொல்லி அவங்க முதல் ஆறு ஓவர்ல அடிச்சிருவாங்க. அப்ப நீங்க சொல்றபடி பிளான் படி பார்த்தா அவங்க எஸ்ஆர்எச் எப்படி யோசிப்பாங்கன்னா நீங்க கேகேஆர் எப்படி யோசிப்பாங்கன்னா நீங்க முதல் ஆறு ஓவர்லயே நான் சுனில் நாராயண வந்துனா நீ எப்படி அடிப்ப அப்படின்னு. சோ தி பவர் பிளே வில் பி எ வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டேஜ். அது என்னன்னா நீங்க சுனில் நாராயண் எடுத்துட்டு வந்தா கூட இப்ப மைண்ட் என்ன போகும், ஆறு ஓவர்ல ரெஸ்ட்ரிக்டட் ஃபீல்டு, ஒன்பது பேர் உள்ளுக்குள்ள அச்சல் லான்வாங்க. அந்த அச்சல் லான் போறது ரொம்ப கஷ்டம்ன்ற இந்த ரெண்டு பேரும் பிகாஸ் இந்த லீவரேஜ் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க நின்ந்த இடத்துல இருந்து அந்த அந்த ஸ்லாட்ல கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இட் இஸ் சோ ட்ரபிள்சம். அண்ட் எஸ்பெஷலி சுனில் நாராயண் எந்த பால் டுவர்ட் ஸ்லிப்பு போகும் எது உள்ள ஒன்றும் தெரியவே இல்லை. ஸ்டெப் அவுட் பண்றதுக்கு அவர் ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும், அதை பிக் பண்ண முடியுமா முடியாதா, எந்த பக்கம் வெதர் பால் இஸ் கமிங் இன் ஆர் லீவிங், அந்த மிஸ்ட்ரி ஃபுல் லான் ஓவர். வருண் சக்கரவர்த்தியுடைய கூகுளிஸ் என்ன போடுறான்ற அந்த அந்த ஆங்கிள் வெரி வெரி டிஃபிகல்ட். அன்லெஸ் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு அவர் போட்டா மட்டுமே டேஞ்சர். வருண் சக்கரவர்த்தி இப்பயே கேட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு மட்டும் அவர் போட்டார்னா ஸ்ட்ராங் சிக்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ராங். பட் ஒரு மாதிரி எசது பசு லிங்க்ல அவர் போட்டார்னா நிறைய வேதனை அவங்க அவர் ஆடுறது. பிகாஸ் ஆஃப் த விக்கெட் அவ்வளவு ஃபாஸ்ட் ஆகுது அவர், இஸ் காட் சச் அ கிளாசி நிப் ஆஃப் த விக்கெட். சுனில் நாராயணோட ஃபாஸ்ட் ஆகுது அவருக்கு நிப். சார் இந்த 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 வருஷம் வந்து நீங்க சொல்ற மாதிரி கேகேஆருடைய ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு ஆளுக்கு ஒரு 15-18 விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட டுகெதர் மோர் தென் 30 விக்கெட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஒரு ரெண்டு பேர் நல்லா ஸ்டெப் அப் பண்ணிக்காங்க. ஹர்ஷித் ராணா நீங்க சொன்ன மாதிரியா இருக்கட்டும், இல்லைன்னா ஆண்ட்ரே ரசல். பிகாஸ் ஆண்ட்ரே ரசல் வந்துட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலையும் ஒரு ஒரு சீசன்ல வந்து கிளிக் ஆயிட்டாருன்னா அது மிகப்பெரிய பிளஸ் அந்த டீமுக்கு, அதுவும் முக்கியமா கேகேஆருக்கு. இந்த வருஷம் அவருடைய பவுலிங் வந்து நீங்க சொல்லுவீங்க முன்னாடி என்னது அவருக்கு ஓரமா அப்படி இந்த ஃபிஃப்த் லைன் செவன்த் லைன்ல போடுவார் அதெல்லாம் போடவே மாட்டேங்கிறாருன்னு. இந்த வருஷம் அவர் அதை போட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை திரும்ப கொண்டு வந்திருக்காரு. நல்லா ஓகே, வெரி வெரி சிமிலர் டு வாட் ஷர்துல் தாக்கூர் வாஸ் டூயிங் ஃபார் சிஎஸ்கே இன் ஸ்பீக் ஃபார்ம். கரெக்டா வந்து வைட்டலான விக்கெட் செத்துருவார். அது மாதிரி இவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங்ல இருக்கு இல்லைன்னு சொல்ல, ரசலுக்கு இருக்கு. ரசல் தான் நாம் பார்த்து பயணியர் இந்த ஒயிட் அவுட் சிஸ்டம் ஸ்லோயா இருக்கிற ஸ்போர்ட்ல ரொம்ப நான் சொல்லுது 5-6 சீசன்ஸ் பேக் அது அப்படியே விட்டது. அவர் தான் மோஸ்ட் பிரில்லியண்டா ரவுண்ட் த விக்கெட் ரைட் ஆஃப் தி அம்பையர் ஓடி வந்து ஸ்லாண்டா பால மெதுவா புடுந்தார் அவுட் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி இருக்கும். பட் அது ஒரு பேச்சாரா இருக்கும், அது அடிக்க முடியாது. அவர் தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவரே தன்னுடைய நல்ல டேலண்ட் மேல கோவம் வந்து தேங்காய் உடைய ஆரம்பிச்சார். வேண்டுதல் பாதி பிச்சில் போட்டு போட்டு எத்தனை நீங்க வேணா நாளைக்கு பாருங்க பவுன்ஸ் பண்ணி எப்படியா எடுத்துடலாம்னு ஒரு என்ன ஒரு ஆசைன்னு எனக்கு தெரியல. பவுன்ஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவார், அதையே விரும்ப ஷார்ட் பிஸ்ட் போட்டு நேர்ப்பார், அதுவும் டவுன் தலை சீட்டர் போடுவார். சிக்ஸ் ஒண்டி தான் அடிக்க ஃபோர்னு அடிக்கூடாதுன்ற மாதிரி அது எதுக்கு பண்றாருன்னு தெரியாது. பட் இஃப் யூ போல்ஸ் ஒயிட் அவுட் அவசியம் அது. இப்ப ரசல் பேட்டிங்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் கொண்டுருவாங்க கண்டிப்பா, ஏன்னா புவனேஸ்வர் குமார் ஸ்லோயா இருக்க ரொம்ப பிரில்லியண்டா போடுவார். ஸோ அவரு அதனால பியூர் பேட்டிங் ஸ்ட்ரிப்பா இருந்ததுன்னா கேகேஆருக்கு டேஞ்சர் எஸ்ஆர்எஸ் கிட்ட, ஏன்னா பொழந்துடும் என்ன போடலாம் அடிப்பாங்க. பியூர் பேட்டிங் கிட்ட ஸ்லைட்டஸ்ட் சப்போர்ட் ஃபார் போலிங் இருக்குன்னா கேகேஆர் ஹஸ் காட் அன் எட்ஜ். ரைட் சார், பவர் பிளேல எஸ்ஆர்எஸ் உடைய பேட்டிங் அகைன்ஸ்டா ஹர்ஷித் ராணா வந்து போட்டாருன்னா
உங்களுடைய ஃபேவர் யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஓகே, ஓரளவுக்கு ஒரு மிக்ஸ்டு பிச்சாக்னு வச்சுப்போமே, ஹர்ஷித் ராணாவா இல்ல வந்துட்டு ஹெட் அண்ட் மாக்ரமா, மீன் ஹெட் அண்ட் ஹெட் அண்ட் அபிஷேக் தான். ஹர்ஷித் ராணா நல்ல பால் போடணும்னு யோசிக்கிறதுக்குள்ள மூணு சிக்ஸ் வச்சுருவாங்க, அதான் பிரச்சனை. தண்டர் ஹிட்டர்ஸ் அவங்க. நீங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல, இந்த மேட்ச் சிமுலேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் பால் நீ வரத்துக்கு முன்னாடி நீ ஒரு அஞ்சு பால் போட்ட மாதிரி இருந்துச்சு போடணும், ஆறாவது பால் மாதிரி வந்து போடணும். ஃபர்ஸ்ட் பாலையே நீ ஃபர்ஸ்ட் பால் அப்படிலாம் பண்ணினு லூசனர் வார்ம் அப் அப்படின்னு நீ போட்டீங்கன்னா மேட்ச் வந்து அகமதாபாடுனா இதுல மும்பைல போய் விடும் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே. அது அதுல இருந்து மீண்டும் வரத்துக்குள்ள இன்னொரு நாலு சிக்ஸ் வச்சுப்பாங்க. அதனால சைக்கலாஜிக்கலா ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டெப்ஸ் அஹெடா இருக்கு நீங்க டிராவல் செட்டுக்கெல்லாம் போடுறதுக்கு. இப்பவும் சொல்றேன், டிராவல் செட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன் டு த டோ ஆர் a very quick bouncer straight onto the body near leg side ல body கே ஸ்ட்ரைட்டா, அத ஒரு தப்பா மிஸ் டைம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அத விட்டுட்டு நீங்க குட் லைன் ஆன் தி மிடில் ஆன் தி ஆஃப் அவுட் சைடு தி ஆஃப்ரம்ல நீங்க குட் லைன் நீங்க போட்டீங்கன்னு வெச்சீங்களே அத்தனை பேரும் கிரவுட்ல ஹெல்மெட் போட்டுறாங்க, வேற வழி எங்கெங்கயோ போய் விழுந்து வந்து. சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், கேகேஆர் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அவங்க மொத்தமாவே ஆறு பவுலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவர் கூட இந்த ஆறு பேரை தாண்டி வேற யாருக்குமே கொடுக்கல. அதாவது வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல் மூணு பேரை தாண்டி, ஹர்ஷித் ராணா நாலு பேரை தாண்டி, மிச்சல் ஸ்டார்க்கு, வைபவ் அரோரா இவ்வளவுதான், இந்த ஆறு பேர் தான். சோ ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நாலு பேர், இவங்க மட்டும் தான் மொத்த சீசனே போட்டிருக்காங்க இது வரைக்கும். ஓ ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் மிச்சல் ஸ்டார்க் எப்ப போடுவார், முடிஞ்சா அவருக்கு அஞ்சு ஓவர் கொடுங்களேன் அப்படின்லாம் கேட்பாங்க. அவர் என்ன ஃபைவ் ஓவர்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன்னா நீங்க வேகமா போட போட டேஞ்சர் அந்த ரெண்டு பேருக்கும், ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸும் ஃபாஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி ஆடலாம். அதனால இவர் நினைச்சுன்னு இருக்காரு நம்மளுடைய ஹைட் அதை யூஸ் பண்ணி ஹையாம் ஆக்ஷன்ல ஃபுல் பேஸ்ல குட் லென்த்ல போட்டால் டெஸ்ட் மேட்ச் மாதிரி விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்காரு. அதோட ஒரு டேஞ்சரஸ் டெலிவரி எதுவுமே கிடையாது. ப்ரொவைடட் பழைய ஸ்டைல மிச்சல் ஸ்டார்க் யார்கஸ் போட்டார் தான் தவிப்பார், பட் குட் லென்த்ல வந்து ஏற்றினார்னா ஃபினிஷ்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஒன்னு புவனேஸ்வர் குமார் மாதிரி மூவ்மெண்ட் பிளஸ் ஸ்லோ யார்கர் போட தெரியணும் ஒரு 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 டைப். இன்னொரு டைப் வர வழியே இல்லாம இந்த மிஸ்டரி ஸ்பின்னர்ஸ்ல யாராவது ஒருத்தர் உள்ள வந்தாலும் அப்படி வந்தா தான் முடியும், இல்லடா கஷ்டம். ரைட் சார், ஃபில் சால்ட் வந்துட்டு வெளியே கிளம்புனது கேகேஆரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், அவங்களோட போலிங் நம்ம நிறைய விஷயத்த பேசிட்டோம், அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ட் ஸ்பேஸை இந்த பிளே ஆஃப்ஸ்ல கிரியேட் பண்ணுமா? பிகாஸ் அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இந்த சீசன்ல அவங்களுக்கு நெக்ஸ்ட் டு சுனில் நாராயண். சோ இன் ஆல் ப்ராபபிலிட்டி மேபி வெங்கடேஷ் ஐயர் வந்து பவர் பிளேலயே வந்தா கூட அக்ரெசிவா இறங்குற இறங்கலாம் அடிக்கணும்னு போறாரு. மேபி வெங்கடேஷ் ஏரியா ஓப்பனிங் அம்சம் அனுப்பலாம் அவங்க ஃபில் சால்ட்டுடைய பிளேஸ்ல. ஸோ வெங்கடேஷ் சுனில் நாராயண் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த அதையும் ட்ரை பண்ணுறது சான்ஸ் இருக்கு. நம்ம நிதிஷ் ராணா வேற வந்துட்டு இருக்கோம் இல்லையா உள்ள இப்போ. ஸோ நிதிஷ் ராணா நம்பர் த்ரீ வருது போல அவரே கூட ஓப்பனிங் வந்தாலும் வரலாம். பட் அவங்களுக்கும் பயங்கர லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபேக்டர் இருக்கு. பாப்போம் சார் எந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் இருக்க போகுதுன்னு. சார் கமிங் டு எஸ்ஆர்எச் உடைய பவுலிங் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நட்ராஜன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த சீசன்ல வந்து ஒரு வெர்ஷன் 2.0 மாறி இருக்காங்களோ அதே அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டீமோட ஒரு மிக முக்கியமான பவுலர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஒரு ஜெய்தேவ் உனட்கட். உனட்கட் எங்க அண்ணன் வந்து அவரை எத்தனை வருஷமா எல்லாரும் உதைவாங்கும் உனட்கட் உதைவாங்கும் உனட்கட்னு கூப்பிட்டாங்களோ அதுக்கெல்லாம் மாற்று கருத்தா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பவுலிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பத்து இக்கானமி தான் சார், ரொம்பலாம் கிடையாது. சரது தாக்கூருடைய இன்னொரு வருஷன் வச்சுக்கோங்களேன், அவருடைய ஓவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க டீமுக்கு இல்ல ஆப்போசிட் டீம். ஆமாமா, உனத்கட் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் கிரியேட் அன் இம்பாக்ட். அதுவும் இது கேகேஆர் இருக்கிற பேட்டிங்லாம் சத்தியமா சான்ஸே கிடையாது. அதுவும் ஆண்டர்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா லெப்ட் ஹேண்டர்ல லெப்ட் ஹேண்டர்லயே ஸ்பாட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன லெங்க் போடுறாரு அவரும் போடுறாரு, இந்த போஸ்ட் ஆபீஸோர் நட்ராஜன் எல்லாம் போடுற மாதிரி இந்த லெப்ட் ஹேண்ட் ஸ்பின் டைப்ல போடுறாரு ஷார்ட்டா. பட் அவர் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் ரன்ஸ் எப்பயுமே நான் பாக்குறேன். அவர் வந்து ரொம்ப வெரைட்டி இல்லை போலிங்ல, அதனால அவர் வந்து ஒரு பெரிய த்ரெட் இவங்களுக்கு கிடையாது. புவனேஸ்வர் குமார் இஃப் இட் ஸ்விங்ஸ் எஸ் டெஃபினெட்லி டேஞ்சரஸ் ஃபார் தெம் ஃபார் கேகேஆர். கேகேஆர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க நினைக்க வேண்டியது, வேண்ட வேண்டியது, கும்பிட வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். தயவு செய்து பிளேயிங் லெவன்ல உனட்கட்ட கூட்டுவாங்க சார், அது மட்டும் நீங்க பண்ண உச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அந்த நாலு ஓவர் எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லிதான் அவங்க யோசிப்பாங்க. பட் இவங்க ரொம்ப உஷாரா உனட்காத்து நீ ஒளிச்சே வச்சிருப்பாங்க, ஏய் நீ வெளியே வந்த அப்படின்ற மாதிரி. அவங்க இவருக்கெல்லாம் அப்படியே போடுறாரு. பட் அது வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா இருக்கு, அன்லெஸ் தி விகெட் இஸ் ஹெல்ப்ஃபுல். நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, அவர் வந்து ஓகே விகெட் ஹெல்ப் பண்ண ஓகே,
அவருடைய பேட்டிங் வந்து பெரிய ஹைலைட்டர். மிடில் ஆர்டர்ல அவர் அடிக்கிறார் பாருங்க, ஆக்சென்சுவேட் பண்றாரு பாருங்க, ஆக்சலரேட் பண்றாரு. அந்த நிதிஷ்குமார் வந்து டாப் கிளாஸ், இஸ் அ கிரேட் ஃபீல்டர், டாப் இஸ் அ டாப் கிளாஸ் ஃபீல்டர், பிரில்லியன்ட் ஸ்ட்ரோக் மேக்கர், ரியல் இன்டென்டோட இருக்கு. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவர்கிட்ட அது. பட் அவர் போலிங்ல வந்து பின்னிடுவாங்க, நார்மல் விக்கெட் இருந்தா, சீமிங் விக்கெட் இருந்தா ஓகே, பட் நார்மல் விக்கெட் தான் கஷ்டம். ரைட் சார், லாஸ்ட் க்வெஸ்சன் அபவுட் மிஸ்டர் ஸ்ரேயஸ் ஐயர். நீங்க அவருடைய கேப்டன்சியை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப எந்த அளவுக்கு வந்து எஸ்ஆர்எச்ல அவங்களுடைய மிடில் ஆர்டர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ, அது ஓப்பனிங்கோ மிடில் ஆர்டரோ லோவர் மிடில் ஆர்டரோ எண்டுக்கு எண்டோ எல்லாமே சுபம் போடுற வரைக்கும் அவங்க ஃபுல் கிளாசிக் ஷாட்ஸ் அடிச்சிருவாங்க. ஆனா கேகேஆருடைய பேட்டிங்ல இந்த வருஷம் அவங்களுடைய மேஜர் ஸ்கோர் அடிச்சது வந்துட்டு சுனில் நாராயணன் ஃபில் சால்ட் தான். இது 3/4 ஆஃப் த ஸ்கோர் அவங்க தான் அடிச்சுக்கிறாங்க. இதை பத்தி நீங்க வேற ஏதோ ஒரு டீம் பத்தி பேசும்போது சொன்னீங்க போன சீசன் நினைக்கிறேன், அதாவது ஃபுல்லா அந்த குரூப் ஸ்டேஜ் முழுக்க ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சு முடிச்சிருவாங்க, பிளே ஆஃப்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா மிச்சமா டே என்னடா என்ன இறக்கி விடுறீங்க சரி அப்படின்ட்டு உள்ள போய் நின்று தடக்க பதக்கம்பாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜிங்ஸ் இருக்கும். மக்கள் ஸ்ரேயஸ் அய்யர் இஸ் நாட் இட் இஸ் வெரி பெஸ்ட். ஆமா ஆமா கரெக்ட், அந்த மாதிரி ஜிங்ஸ் நான் எதிர்பார்க்கறேன். இப்ப நீங்க இன்னைக்கு அதாவது இட் இஸ் ஆல்ரெடி எஸ் ஃபுல் ஸ்டாக் ஆஃப் சர்ப்ரைசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்ப இன்னும் பயங்கர சர்ப்ரைஸ் வரும் தான் எனக்கு தோணுது. ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஓப்பனிங் திடீர்னு ஜோல்டாய் ரெண்டு பேர் போயிட்டு, மிடில் ஆர்டருக்கு திடீர்னு ஓப்பனிங்கே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து புஷ் பண்ணி ஆடலாமா இல்ல ஸ்ட்ரோக்கு போய் சிக்ஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா இந்த டைலமா, அந்த மாதிரி மேட்சஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த பிளே ஆஃப்ல. ஏன்னா அன்பிரடிக்டபிளா இருக்கு பிச்சு எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அதே பிச்சுடைய கேரக்டர் மெயின்டைன் ஆகுமா செகண்ட் ஹாஃப்ல அது தெரியல. ஸோ இவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கு, அதனால இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் எக்ஸைட்மெண்ட் இன் ஸ்டோர் அப்படின்னு எனக்கு. மணிஷ் பாண்டே பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். மிடில் ஆர்டர்ல கேகேஆர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணிஷ் பாண்டே குழந்தைங்க அவன குஷியா இத்தனை வீடியோல ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க, தம்பி நிதிஷ்குமார் ரெட்டிட்ட கொடுத்துட்டல அப்பா ஆடா மணிஷ் பாண்டே வந்துட்டாரா, நீ எல்லா பாலும் சும்மா அவுட் சாஸ்திரம் போடு. அவர் லெக் சைட்லயே ஆடிருப்பார், அவர் அவுட்டே எடுக்காரு. அவர் பேட்ல போட்டா கூட ஒரு ரன், பட் அவர் ஆஃப் சைட்ல கிரிக்கெட் ஆடவே மாட்டார், லெக் சைட்ல தான் ஆடுவார் சொல்லிட்டு அவரெல்லாம் நிக்க வச்சிருவாங்க. இப்ப அந்த டெக்னிக்ல கத்துட்டாங்க பிரிட்டிஷ்ல. மணிஷ் பாண்டே வருவாரு நான் அவர் வந்தாரு அடிக்கிற ஷாட்ட புடிக்கணுமா, புடிச்சே நீ கெட்ட புடிக்க கூடாது அதுதான் வேலை. அவர் மட்டும் அவுட்டு அவர் சிங்கிள் சிங்கே ஆடினிருப்பாரு. ஒரு மேட்ச் தான் ஆடின அந்த சீசன்ல அதோட உட்கார வச்சுட்டாங்க ஓரம் ஐயா நீ இங்கே இரு சாமி அப்படின்னு சொல்லி. சோ தெரியல என்ன நடக்க போகுதுன்னு சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் ஆகும் நான் எதிர்பார்க்கறேன் சார். ஒரு டம்மி பிளே ஆஃபா போகாம ரொம்ப சுவாரஸ்யமா லாஸ்ட் பால் வரைக்கும் எப்படி ஆர்சிபி சிஎஸ்கே வந்து ஒரு குரூப் ஸ்டேஜுடைய கடைசி மேட்சே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எனி अदर பாயிண்ட்ஸ் டு ஆட் சார்? ஆமா வழக்கம் போல இட்ஸ் கோயிங் டு பீ எ சிக்ஸர் வார், தேர்ஸ் நோ டவுட் அபௌட் இட், பிகாஸ் போத் தி டீம்ஸ் ஹேவ் ஜாயின்ட் சிக்ஸ் ஹிட்டர்ஸ், ஃபண்டாஸ்டிக். In fact, SRH has got more. Six hitters வந்து SRH க்கு மோர் இப்ப சால்ட் இல்லாதனால அதுல அந்த ஈக்குவேஷன்ல அவங்க ஹைல போயின்னு இருக்காங்க. ஆனால் அந்த கண்ணாப்பு நான் அன்சயின்டிபிக் ஹிட்டிங் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் உடைய 8 ஓவர் அது நடக்கவே நடக்காது. அது யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ, அதை அடிச்சிட்டாங்கன்னா பிஸ்தா அதை அடிச்சா. இப்போ கிளாஸுக்குலாம் சம்டைம் வச்சிருக்காரு ரஷீத் கான் 100 எல்லாமே அடிக்கிறார் அவர், பட் இந்த போலிங் கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறார். இட் பி அ கிரேட் டெஸ்ட் ஃபார் மீ, அடிச்சா தான் கிங். அதனால ஐ திங்க் கேகேஆர் இஸ் காட் அன் எட்ஜ் இந்த ஒரு விஷயத்தினால மட்டும், சுப்பீரியாரிட்டி ஆஃப் போலிங்ல மட்டும். பேட்டிங் வைஸ் போத் ஆர் ஈக்குவல், போத் தி டீம்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பத்தி பாக்கும்போது இத்தனை வருஷமா வச்சிருக்காங்களே எல்லாருமே பிசிசிஐட்ட மனு எழுதி போட்டு என்ன இவங்க மட்டும் இந்த வருண் சக்கரவர்த்திய சுனில் நாராயண விடவே மாட்டேங்கிறாங்க இவங்களே வச்சுக்கிறாங்க, எல்லா டீமுமே வந்து இந்த சீசன்ல ஒரு பிளேயர் தான் ரீடைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்து ஆக்ஷன்ல ரெண்டு பேர் வந்து ஒருத்தரையாவது இறக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படி நீங்க பிடிவாதமா பண்ணிக்கோங்க, பட் ரெண்டு ஓவர் தான் போடலாம் ரெண்டு பேரும் சொல்லுங்க அவங்களுக்கு மட்டும். எல்லாருக்கும் நல்ல கஷ்டப்படும் உங்களுக்கு மட்டும் 8 ஓவர் சூப்பரா போகுதுன்னு எல்லாம் பொறாமையில இருப்பாங்க கண்டிப்பா இந்த ரெண்டு பேர் இருக்கிறனால. எஸ் ரைட் சார், தேங்க்யூ சார். நாளைக்கு இந்த மேட்ச் முடிவுல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத அப்போ பார்ப்போம். கொல்கத்தா ரசகுல்லாவா இல்ல ஹைதராபாத் பிரியாணியா எதுன்றது நாளைக்கு பார்ப்போம். வித் லாட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் லாட் ஆஃப் ஹியூமர் மறுபடியும் சந்திப்போம். ஆர் ஆர் ஆர்